ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம் சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம் சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம் ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம் திருவருளை வேண்டிக்கிட்டு திருவள்ளூரை நோக்கி கொண்டு திருவருளை வேண்டிக்கிட்டு திருவள்ளூரை நோக்கி கொண்டு மனமதை அடக்கிவிட்டு மனவாளநகர் வழி கண்டுகொண்டு மனமதை அடக்கிவிட்டு மனவாளநகர் வழி கண்டுகொண்டு ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம் அவ்வளோ பெரிய மகான். அவருக்கு துக்கமே வரக்கூடாது. ஆமாம். ஆனால் அவர் யார் மேலேயும் துக்கமும் படலை, உலகத்து மேலே துக்கப்படுறாரு. இந்த பாழா போன மனிதன் ஏன் ஒரு வழி தெரிஞ்சு ஒரு நல்ல வழியில் போய் இறைவனுடைய பாதத்தை பிடிக்க மாட்டேன்றான் அப்படின்னு உலகத்துக்காக வருத்தப்படுறாரு. ஆனால் துக்கப்படலை. துக்கம்ன்றது வேற, வருத்தம்ன்றது வேற. சரி, அப்போ உலகத்துக்காக அவர் வருத்தப்படுறாரு ஆனால் துக்கப்படலை. ஆனால் தன்னுடைய தாய்க்காக துக்கப்பட்டார். அவ்வளோ பெரிய மகானாக இருந்தோம், தன்னுடைய தாய்க்காக துக்கப்படுறாரு. அவர் சொல்கிறாரு, ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலூரப்போதே பரிந்தெடுத்து செய்யிரு கைபுறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேன் இனி முந்தி தவம் கிடந்து முன்னூறு நாள் சுமந்து அந்தி பகலாய் ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயாரை தமக்கு எரிய தயல் மூட்டுவேன் வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலும் வைத்து என்னை காதலித்து முட்டை சிறகுமிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கே விறகிலிட்டு தீ மூட்டுவேன் என்றார். இப்படிப்பட்ட தாயை நான் இனி எந்த பிறப்பில் காண போகிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஊட்ட விட்டு அவர் துறவியாக வெளியே போயிட்டாரு. அப்படிப்பட்ட மனுஷன் தன்னுடைய தாயை பற்றி, வீட்டில் இருக்கிற தாயை பற்றி வருந்துறாரு. இது எவ்வளோ பெரிய புனிதமான விஷயம். ஆனால் நம்ம உலக மக்கள்கிட்ட வீட்டில் இருக்கிற தாயை ஒச்சி தத்துறாங்க, அநாத ஆசிரமத்தில் எத்தனை போய் சேர்க்குறாங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை. இத்தனைக்கும் இவங்க படிக்க வச்சாங்க, சொத்து சுகம் பண்ணாங்க, கல்யாணம் காசி பண்ணாங்க, அத்தனையும் இருந்தும் அந்த தாயை மதிக்கலை. ஏன்னா எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய தாயை மதிக்காதவன் இருக்கிறானோ அவன் கடவுளையும் மதிக்க மாட்டான். இறக்கம் வராது. ஏன்னா இந்த உலகத்துக்கு தன்னை அடையாளம் காட்டினது தாயும் தகப்பனும். அந்த தாய் தகப்பன எவனுடைய மனம் கோயிலாகவும் தெய்வமாகவும் நினைக்குதோ அவனுடைய மனம் இறைவனை சார்ந்துடும். சரி சரி. ஆனால் இன்னைக்கு தாயின் தகப்பனை எத்தும் போய் அநாத ஆசிரமில் சேர்த்துட்டு தாம்பெத்த குழந்தைக்கு ஊட்டிக்கின்னுக்குறான், நாளைக்கு இவனை ஒதுக்க போதுன்னு தெரியாத. ஆமாம், நிறைய நடக்குது அது மாதிரி. நாடு புள்ள நடந்துகிட்டு. இது எவ்வளோ பெரிய தவறு. இதுதான் ஒரு மகான் வீட்டை விட்டு வெளியே வந்து கூட தான் தாய் எப்படிலாம் காப்பாற்றினான்னு வர்ணனைச்சு அழுகுறாரு. ஆமாம். அதனால் அவருடைய தாயை வந்து கட்டை போட்டு கொளுத்தலை, வாழை மட்டை போட்டு கொளுத்தினாரு.
பச்சை மட்டை ஆமா அதல சொல்றாரு முன்னே இட்ட தீ முப்புறத்திலே பின்னே இட்ட தீ தென் இலங்கையிலே அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவேன்றாரு இப்ப நான் போய் உட்கார் என்ன எங்க அம்மா கிட்ட முன்னே இட்ட தீ முப்புறத்திலே பின்னே இட்ட தீ தென் இலங்கையிலே அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவேன் ஏரியமா தெரியாது இப்ப ஏன் ஏரியாது உதவாதவன் நானும் அவர் உத்தம அவர் அதனால அவர் வார்த்தை கொடுத்தது அந்த உடலை அப்போ அந்த பாதையில போயும்போது முழுமையா போகும்போதால ஒரு பாதியானா பயணம் பண்ணுங்க அப்பதான் நீங்க அடுத்த பிறவிக்கு சுத்த பிறவியா வருவீங்க இல்லையா சரி சரி இதுக்கு நிறைய பேர் விளக்கம் கேட்டுட்டு நிக்கறாங்க என்ன நான் யாருக்கும் சொல்றதும் இல்ல ஏன்னா எனக்கு தெரியாது பா நீ நிக்கறேன் முன்னே இட்ட தீ முப்புறத்தில அப்படினா சிவபெருமானு மூணு பக்கத்தை எரிச்சிட்டாருன்னு சொல்லி நிக்கறாங்க அவர் எரிச்சிட்டு இருந்தா இன்னைக்கு எந்த பக்கமா எல்லா பக்கமும் ஊடு இருக்குது இல்ல ஆமா எல்லா பக்கமும் நாடு இருக்குது ஒரு பக்கம் தான் கடல் இருக்குது ஆமா ஆனா அப்ப எரிச்ச மாதிரி எனக்கு எதுவும் தெரியல தெரியல என்னுடைய அறிவு கேட்டனதை சொல்றேன் முப்புறத்தை எரிச்சார்னா உன்னுடைய மும்மலத்தை எரிக்கிறாரு இதுதான் மூணு பக்கம் உன்னை தாக்குது உன் வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலயும் தாய் செய்த பாவம் தகப்பன் செய்த பாவம் தான் செய்த பாவம் இந்த மூணு பாவங்கள் ஒரு மனிதனை வாழ விடாம தவிர்க்குது பிறவி எடுக்கிறதுக்கு அதுவே அதுவே வழிவகுத்து தவிர பிறவியை நிறுத்தத்துக்கு வழிவகுக்கல அப்போ சிவபெருமான் என்றவர் இந்த மும்மலத்தை அழிக்கிறார் இது முப்புறம் அழித்தார் அப்படின்னு அர்த்தம் அதனால முன்னே இட்ட தீ முப்புறத்திலே பின்ன இட்ட தீ தென் இலங்கையிலே ஆஞ்சநேயர் வாலில தீ கொளுத்தி கொடுத்தா இலங்கையை போய் கொளுத்திச்சு அதனால பின்ன இட்ட தீ அது அன்னை இட்ட தீ ஒரு புள்ள ஏதோ ஒரு தப்பு பண்ற அம்மா கிட்ட அம்மா சொல்றதே என் வயிறு எரிஞ்சா நீ வழங்க மாட்டடா அப்படின்ற அப்போ வயிற்றுக்குள்ள தாய் கிட்ட ஒரு நெருப்பு இருக்குது இல்லையா அந்த நெருப்பு வந்து நம்ம மேல பாயக்கூடாது பாஞ்சுதான் நம்ம வழங்கவே மாட்டோம் அதை குளிர்ச்சி பண்ணிக்கினே இருக்கணும் சரி சரி அதை தீபம் மாதிரி எரிய விட்டுற கூடாது எரிய விட்டா அது நமக்கு தான் கேடு சரி 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 அதனால அன்னை வயிற்றுல இந்த தீ அது அதனால அன்னை இட்ட தீன்னாரு அன்னை வயிற்றுல தீ இல்லைன்னா ஒரு கர்ப்பம் தரிக்காது நம்ம வந்திருக்க முடியாது சரி சரி ஆனால் இது மூணு தீ முடிஞ்சு போச்சு இங்க என்ன சொல்றாரு யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவேன்றாரு அப்ப அவருக்கு நமக்கு இல்லையா அந்த தீயே நம்மள மனுஷன் தானே இல்ல அவரு யோக தீ உடம்பெல்லாம் மூட்டி வச்சுக்கிறாரு சரி 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 அந்த தீயால அந்த தாயினுடைய உடலை கொளுத்துறாரு மட்டைய அதனால அது பச்சை மட்டை எரியுது வாழை மட்டை சரி சரி இல்லையா ஆமா இப்படிப்பட்ட மகானை வந்து வார்த்தையை ஏத்துக்கலன்னா சாதாரண உதவாத என் வார்த்தையை ஏத்துக்க போகுது இந்த உலகம் ஒரு சில யாருமே எடுக்கலன்னு சொல்ல முடியாது அப்படி கிடையாது ஐயா நாங்க வந்து இதுக்கப்புறம் வர யாரும் மகான்கள் வரலன்னு நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ உங்களை நாங்க அப்படி நினைக்கிறோம் ஒரு மகான் வந்திருக்காருன்னு நினைக்கிறோம் அந்த வகையில உங்களால நீங்க சொல்றத நாங்க வேத வாக்கா எடுத்துட்டு என் கூட இருக்கிறீங்க பயணம் பண்றதுக்காக என் கூட இருக்கிறீங்க நான் என்ன செய்யறேன்னு உங்களுக்கு தெரியுது தெரியும் நான் எனக்காக செய்யறா இந்த உலகத்துக்காக செய்யறான்னு ஐயா நாங்க உங்க கூட இருக்கிறதால நீங்களே எங்களை இழுத்துன்னு கூட போயிடுங்க ஆனா உங்க பார்வையில வராத சில பேரு உலகம் பூரா உங்க சீடர்கள் இருக்காங்க அவங்களுக்காக தான் இப்ப நான் இந்த கேள்வி அதுதான் அவங்களுக்காக தான் சொல்றேன் எல்லாருமே நல்லதை தெரிஞ்சுக்கணும் சரி எல்லாருமே நல்ல வழியில போகணும் அதுக்காக தான் இந்த எந்த சாமியாரும் பேசாத அளவுக்கு நான் பேசி கிடக்குறேன் ஆமா இது எல்லா மகான்கள் நிறைய மகான்கள் தோன்றினாங்க உத்தமனுங்க தோன்றினாங்க ஆமா ஆனால் அத்தனை மகான்கள் என்ன பண்ணாங்கன்னா மனிதனை பத்தி பேசல கடவுளை பத்தி மட்டும் பேசி இந்த மனிதனுக்கு புரியாமையே போயிடுச்சு அதனாலதான் நான் என்ன பண்றேன்னா வேற மாதிரி மாத்தி பேசினுக்கிறேன் மனித வாழ்க்கை கடவுள் இது மூணும் ஒன்னோட ஒண்ணு ஒரு நேர்கோட்டுல இருக்குது இத மூணையும் சீரா போனீங்கன்னா தான் நீங்க சரியான இடத்த அடைய முடியும் அப்படின்றதுக்காக தான் சாமி இப்படி பேசினுக்கிறேன் சாமி அதனால உன்னும் எவ்வளவுதான் பேசுவோன்னு தெரியாது பேச மாட்டானும் தெரியாது உலக மக்கள் எல்லாரும் வர்றதுக்கு நிறைய இன்னைக்கு என்கிட்ட எத்தனையோ போன்கள் வருது இதை இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னே இதுல இருந்து போன் பண்ணாரு சாமி உங்க பேச்சை கேட்டுதான் இன்னைக்கு நான் மனிதனாவே மாறி இருக்கிறேன் சரி அதுக்கு முன்ன ஒரு நடைப்பெண மாறி இருந்தேன் நான் நான் என்ன செய்யற தவறுகள் எனக்கே தெரியாம செய்துன்னு இருந்தேன் இன்னைக்கு ஒழுக்கத்துக்கு வந்தேன்னா அதுக்கு உங்க பேச்சு தான்ட்டு
அப்படி ஒரு சிலருக்கு பயன்படுத்தினா அது சந்தோஷமான விஷயம் தான். அதுக்கு அதுக்காக தான் உங்களோட இப்படிதான் சாமி இருக்குது, இப்படிதான் நடந்துகிட்டு போயின்னு இருக்குது. சரி, இன்னும் என்னால் முடிகிற வரைக்கும் பேசுகிறேன். நீங்கள் இப்போ எல்லாருக்கும் தோணும், என்னடா இவர் ஆன்மீக கிளாஸை நடத்தலையே, வரும் கேள்வி பதிலாக பேசுங்கிறாரு அப்படின்னு பல பேர் என்னை கேள்வி கேட்குறாங்க, ஃபோனில் கூட கேட்குறாங்க. ஆனால் ஆசிரமம் வேலை நடக்கிறதால ஆசிரமத்தில் ஆன்மீக கிளாஸ் நடத்த முடியல, அதனால் இது ஒன்றுமே இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை பேசி உங்களோட எப்பவுமே என்னுடைய தொடர்பு இருக்கணுன்றதுக்காக பேசின்னு இருக்கிறேன். அடுத்த மாதம் 29ஆம் தேதி ஓப்பன் ஆகிடும். சரி, அன்னைக்கு அதுலேருந்து ஆன்மீக கிளாஸும் உங்களுக்கு தொடர்ந்து வரும். எல்லா சீடர்களும் கேள்வி கேட்பாங்க, எல்லாருக்கும் பதில் சொல்லுவேன். அன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க வந்தவங்க வராதவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேக்சிமம் ஜனவரி மாதம் எல்லாரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வர ஏற்பாடோடு இருக்கிறாங்க. ஃப்ளைட்டுங்க போச்சுன்னா எல்லா மக்களும் வருவாங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க, எல்லாரும் நல்ல வழியில் போகணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவும் பேசிங்கிறேன் சாமி. எல்லாருக்கும் கேட்டவங்க, கேள்வி கேட்டவங்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் ஆத்மா வணக்கம், நன்றி. பார்க்கறதோட மட்டும் நிறுத்திடாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, ஆத்மா வணக்கங்கள்.